அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்னைக்கு 22/8/2019 வியாழக்கிழமை இன்ட்ராடேயில் என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற தகவல் கண்டிப்பாக இந்தையோட ட்ரேடிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லா இருக்குது, கண்டினியூவாக கால் கொடுங்கன்னாங்க. ஸோ உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் வந்து இவ்வளோ ஏர்லியாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி ட்ரெண்டு கிடைக்குதா, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்குதா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட ஒரு 2-3 கேண்டில் வெயிட் பண்ணணுமா, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நான் என்ன மாதிரியான டெக்னிக்கல் கொடுக்குறேனோ அந்த டெக்னிக்கலை நீங்களும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் கழித்து தான் ஷேரே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நீங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இது ஒரு சில நாட்கள் நல்ல ரேஞ்ச் கொடுக்குது. வீக்லி வைஸ் பார்த்தோன்னா, மந்த்லி வைஸ் பார்த்தோன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. நான் வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து உங்களோட அனாலிசிஸும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவனம் செலுத்து. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம கொடுக்குற இந்த கால்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸோ இல்லை ஹை லெவலான டெக்னிக்கல், அதாவது பிராக்கெட் ஆர்டர், கவரிங் ஆர்டர், ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் ஃபெசிலிட்டியோட டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் வேணும்னாலோ, அல்லது இது அனலைஸ் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் டூல்ஸ் வேணும் அப்படின்னாலோ, எக்ஸ்போஷர்ஸ் தேவைப்பட்டாலோ, லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் உங்கள் ட்ரேடிங்கை பயன்படுத்தணும்னு நினச்சாலோ, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க். லோ ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டரோட உங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணுற பிரான்ச்சஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து நம்ம என்னென்ன கால்ஸ் கொடுத்துருந்தோம், அது எந்தளவுக்கு ரீச் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான லெவல் கொடுத்துருந்தோன்னா 11,055. இந்த லெவலுக்கு மேலே தான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நிஃப்டி வந்து 11,055 தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 28,090 அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே நமக்கு பெருசாக கிடைக்கல. மற்றபடி நம்ம ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பிஎஸ்சியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், செக் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிஎஸ்சி லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. 479 மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனது 479, அதுக்கு மேலே 497 வரைக்கும் ஹை போயிருக்கு ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகாமல். ஸோ பிஎஸ்சி நேற்று இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சியூபி, சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் ப்ராஃபிட் பண்ணதாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பட் அந்த லெவலை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ 2 ரூபா, இதோட மூமெண்ட் 2 ரூபா தானா, அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்டாக்கோ இந்த மாதிரி பங்குகளோ வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ நம்ம சியூபி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 201 மேலே என்ட்ரி கிடைச்சா என்ட்ரி ஆகுங்கன்னு சொல்லியிருந்தோம். 198.50 ஸ்டாப் லாஸு, 208.50 வரைக்கும் போய் ஓரளவு 1,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எம்ஜிஎல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்போவே காலையிலே பார்த்துட்டேன். மகாநகர் கேஸ் ஆல்மோஸ்ட் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது ஒரு பல்க் டீல்ஸு. இன்றைக்கி வந்து 859 மேலே தான் வந்து அதில் என்ட்ரியே கொடுக்க சொல்லியிருந்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அடுத்தது மேக்ஸ் ஃபினான்ஷியல், எம்எஃப்எஸ்எல், இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங்கில் கிடைக்கல, ஆனால் போக போக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அந்த லெவலுக்கு மேலே. 443 மேலே பை சொல்லியிருந்தோம், 427 ஸ்டாப் லாஸை வச்சுக்க சொன்னோம். ஸோ டார்கெட் நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு, இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது என்ஐடி டெக்கு. என்ஐடி டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,392 மேலே என்ட்ரி கொடுத்துருந்தோம், என்ட்ரி கிடைக்கல. அடுத்தது என்ன பார்த்துருந்தோம், ஜீல். ஜீலும் டிசிஎஸும் நம்ம டெமோ தான், இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஜீல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, 352 மேலே தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதே மாதிரி டிசிஎஸ்லேயுமே பாருங்கள், நம்ம டெமோ தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பாருங்கள், சூப்பர் ட்ரெண்டு கிட்ட டவுனில் இருக்குது, இது போனால் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டாக் வந்து இங்கே பாருங்கள், 21ஆம் தேதி 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுப்பா. இதை நீங்கள் இன்னொரு ஸ்டாக்குக்கு பார்க்கும்போது ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருந்தது 20ஆம் தேதி, இந்த கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ சூப்பர் ட்ரெண்டோட டவுனில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ இன்றைக்கி வந்து 2204 மேலே ட்ரெண்டு கிடச்சிச்சுன்னா பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஹையர் 2202 தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நமக்கு கிடைக்கல. அடுத்தது வேறு என்ன ஸ்டாக் பார்த்துருந்தோம், பஜாஜ் ஆட்டோ. நான் பஜாஜ் ஆட்டோவை பார்க்கவே இல்லை. ஓகே, பஜாஜ் ஆட்டோ பார்த்துடலாம். பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான ட்ரெண்டுனா, என்ன ட்ரெண்டுன்னு சொன்னால், 2759 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 2722 ஸ்டாப்லாஸை வச்சு கவனிக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து நல்ல என்ட்ரி கொடுத்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் கொடுக்குது. முந்தானியத்தை விட நேற்று நல்ல ஒரு ரிட்டர்ன், இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டு எப்படி இருந்தது அப்படின்னா, 11,034 இதுதான் இன்னையோட மூமெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 98 பாயிண்ட் டவுனில் தான் போயிடுச்சு. பெரிய ஸ்டாக்ஸில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடேல இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி 10,977 இதுதான் இன்றைக்கி நிஃப்டியோட லெவல். ஸோ 22ஆம் தேதிக்கு நிஃப்டி கம்பல்சரி வந்து 10,977 மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம், சரிங்களா. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டவுனில் தான் இருக்குது. ஸோ 27,911 இந்த லெவலுக்கு மேலே போகும் பட்சத்தில் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கவனம் செலுத்தலாம். ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம், நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஸ்டாக்கை டைரெக்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கா எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வெபினார் செக்ஷனில் எவ்ரி வீக் சண்டே காலையில் 11 மேலே கலந்துக்கிறோம். ஸோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். டைரக்ட் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது கமிங் ஃப்ரைடே இல்லாமல் நெக்ஸ்ட் ஃப்ரைடே காலையில் 11 மணி ஈவினிங் 4 மேலே ஹோட்டல் விஸ்வாஷ், திருப்பூரில் அவினாஷி ரோட்டில் ஹோட்டல் விஸ்வாஷில் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட் ஃப்ரீ, வெபினாரும் ஃப்ரீ, திருப்பூர் மீட்டிங்கும் ஃப்ரீ. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ப்ரெசன்ஸ் கொடுங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணி கண்டிப்பாக பயனடையுங்க. இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே வருவோம். இன்றைக்கி கஃபேடே வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்துருந்தது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கஃபேடேவோட இன்ட்ராடே லெவல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கஃபேடேவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் ஹிக்கினாசி போடுறேன், பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 73 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 72 ஸ்டாப்லாஸை வச்சு கவனம் செலுத்துங்க, ஓகேங்களா. ஸோ அபோவ் 73-72 இஸ் அ ஸ்டாப் லாஸ். இதுதான் நீங்கள் கஃபேடேல ஃபாலோ பண்ணணும். காமனான ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்தது இந்த நேவின் ஸ்லாத், இந்த ஸ்டாக் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது. என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு கொடுத்துருக்கு, பட் இருந்தாலும் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கம்பல்சரிங்க பாருங்கள், உச்சக்கட்ட ஹையி கேப்பு நெருங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 681 இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக டவுன் போகும். அதை கண்டிப்பாக 681 மேலே கீழே போச்சுன்னா கண்டிப்பாக டவுன் போகும். 690 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 690 மேலே ஓப்பன் ஆகி 2-3 கேண்டில் பாசிட்டிவாக போகுதான்னு பாருங்கள். 690 மேலே ஓப்பன் ஆகணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு டவுன் தான், சாரி இது வந்து ஒரு டவுட்டானது தான், மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த லெவல் ஆனால் இதை டச் பண்ணிவிட்டு மேலே தான் போயிருக்கு, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ 690 மேலே கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 680 வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க, 10 ரூபா, ஓகேங்களா. இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து அவசியம், அதாவது இறங்கிட்டு நேற்று வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாடா கன்சல்டன்சி ஸ்டாக் வந்து நேற்று இந்த லெவலை டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணது எப்போ, 2182, அதுக்கு மேலே 2190 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலும் அடுத்த கேண்டில் பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா இறங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நவீன் கேரை பொறுத்த வரைக்கும் ஓ
ஓகே நவீன் கேர் இந்த ஸ்டாக்கு கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். ஓகே குட் தான். நவீன் ஃப்ளாரை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டாக் ஷுட் பி ஓப்பன் அபவ் 696, சரிங்களா? 696 வச்சுக்கோங்க வேணாம், ஏன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணட்டும். 690 எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் 696 வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகணும். 696 ஸ்டாப் லாஸ் வந்து வேணால் 681 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோனிக்ஸு, பட் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பார்ப்போம். ஓகே 691 என்ன லெவல் சொல்லியிருந்தீங்க? 690 தானே? 690 வச்சுப்போம், 696 வச்சுப்போம். நம்ம வெயிட் பண்ணி இதை எப்படி ட்ரெண்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபோனிக்ஸு. ஃபோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோனிக்ஸ் மில்ஸ், இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. இதுவும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்குது. 635 இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு 636, ஸோ 642 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கவனம் செலுத்துங்க. 636 அபோவ் வந்து ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா? அதே மாதிரி 642 இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம கவனம் செலுத்திக்கலாம். ஓப்பன் ஹை ஒரே லெவல், லோ போயிருக்கு. ஓகே 642 ஸ்டாப் லாஸ் வந்து 635. அடுத்தது கான்கர், ஏன்னா மார்க்கெட்டு டவுனாக போயிடுச்சுல, அதனால ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மொமெண்டம் வேறு மாதிரி காட்டுது. கான்கர் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த சேம், ஒரு கேப்பு அதுக்கப்புறம் நெருங்கி வந்திருக்கு. ஸோ கம்பல்சரி இட் ஷுட் நாட் பிலோ 6 என்ன லெவல், 479 பிரேக் பண்ணிச்சுட்டா டவுன் போக வாய்ப்பு இருக்குது. இட் ஷுட் பி ஓப்பன் அபவ் 486. ஸோ 480 வச்சுக்கோங்க, இங்கே 486 வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இட்ஸ் 479. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளைய மார்க்கெட். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கேப்பு டவுன். ஓகே 253 இஸ் அ ஸ்டாப் லாஸ், இருந்தாலும் இட் ஷுட் பி ஓப்பன் அபவ் 255, ஓகேங்களா? ஸோ 253.50 இந்த ரெண்டு லெவலை கிராஸ் பண்ணி மேலே போகணும். ஸோ இந்த லெவல்ஸை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன ஸ்டாக்கு? பயோகான். பயோகான் நல்ல ஒரு அட்டென்ஷனில் இருக்குது. பயோகான் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து இட் ஷுட் பி ஓப்பன் அபோவ், ஓரளவு வந்து இந்த கேண்டலை கட் பண்ணிட்டு மேலே ஏறியிருக்கு அப்படின்னா ஓகே 224.50க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 216 வந்து நீங்கள் 216 இல்லை 220 வந்து ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்தலாம், ஓகேங்களா? இதெல்லாம் இன்ட்ராடேக்கு. அடுத்து ஏபிசி கேபிட்டல், பாலகிருஷ்ணன் வேற என்ன காமனாக வந்திருக்கு, ஆஸ்ட்ரல் வந்திருக்கு இஎம்ஐலையும் எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ்லையும், வேணால் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆஸ்ட்ரல் பாலிடெக்னிக் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் லெவலில் இருக்குது, வேணாம் டவுன். ஸோ இது வந்து 1247 தாண்டினா தான் இதில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். என்ன லெவல்? 1262 தாண்டினா தான் ஆஸ்ட்ரலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. அதாவது 22ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான ட்ரேடிங், இருந்தாலும் அதில் லெவல்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து அந்த சூப்பர் ட்ரெண்டோட லெவலை கட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு திரும்ப பிரேக் ஆகிருக்கு. ஸோ இட் ஷுட் பி ஓப்பன் த ஹை, லாஸ்ட் கேண்டலோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்டாப் லாஸும் கொடுத்துருக்கேன், இந்த லெவலில் என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத லெவலுக்கு தான் ட்ரெண்ட் இருக்குது. இது நாலுமே வந்து ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. நிஃப்டியோட லெவலு, கஃபேடே, பயோகான், ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் அபவுட் த ஸ்டாக்ஸு. ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸை நான் டெய்லி பார்க்கணுன்னு நினைப்பேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் மிஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு பார்க்குறேன். அதே மாதிரி வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸையும் நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் பெஸ்ட் ஸ்டாக்ஸையும் டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஹாத்வே கேபிள் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு, நான் அதை நோட் பண்ணி வச்சேன் பட் மறந்துட்டேன். ஹாத்வேவும் பார்த்துடலாம். ஹாத்வே கேபிளை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. இட் ஷுட் பி ஓப்பன் அபவ் 33க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 30 ஸ்டாப் லாஸை வச்சு கவனம் செலுத்துங்க, ஓகேவா? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, நல்ல கிட்ட வந்துட்டு மேலே ஏறியிருக்க பாசிட்டிவ் தான். 33க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இதை கவனிங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் வந்து
ஹை வால்யூமில் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் எதுவுமே நிஃப்டி 500ல் லார்ஜ் கேபிட்டல்லையும் இல்லை, மிட் கேப்லையும் இல்லை, ஸ்மால் கேப்லையும் பெருசாக இல்லை, மைக்ரோ கேப்பில் இல்லை. ஓகே, நம்ம இந்த ஸ்டாக்ஸே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹை அட்டென்ஷனில் டாடா மோட்டார்ஸ் இருக்குது, ஐடிஸ் இருக்குது, மாருதி சுசுக்கி இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது. டாடா மோட்டார்ஸ் நம்ம நேற்று என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அந்த லெவல் கண்டிப்பாக வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக கேட்குற ஸ்டாக்குங்கிறதுனால தான் பார்க்குறது, மற்றபடி அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது. டாடா மோட்டார்ஸ் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது, பட் 115 தாண்டணும். 115 தாண்டுச்சுன்னா நீங்கள் கவனம் செலுத்தலாம். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 115 மேலே போகும் பட்சத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம், அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஐடிசி. இதெல்லாம் நம்ம இதிலையே பார்த்துட்டோம், லைவ்லேயே பார்த்துட்டோம், அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு டவுட்டே வேணாம். ஓகேங்களா? ஸோ நான் 22ஆம் தேதி ட்ரேடிங்க்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போக நான் மனமாற ப்ரே பண்ணிக்கிறேன். ஐ விஷ் யூ. ஓகேங்களா? ஸோ இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.